இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பக்த கொடிகளுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் சித்திக்கட்டும். இன்றைய தினம் திருமண நாள் கொண்டாடக்கூடிய பக்த கொடிகளுக்கு அன்பான அந்யோன்யமான ஆனந்தமான நல் வாழ்க்கை சித்திக்கட்டும். நல் வாழ்த்துக்கள். 12/5/2023 வெள்ளிக்கிழமை. சொஸ்திஷி சோபக்ருத்து வருஷம் உத்தராயணம் வசந்தரத்தோ மேஷம் மாசம் சித்திரை மாதம் 29 கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை அஷ்டமி வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம் நடராஜர் அபிஷேகம். இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி. இன்றைய தினம் நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் விசேஷமான யாக வேள்விகள் நடைபெறுகின்றன. பக்த கொடிகள் தரிசித்து பிரார்த்தித்து வெற்றி பெறுங்கள். இன்றைய நவக்கிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் சூரிய பகவான் புத பகவான் ராகு பகவான் குரு பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். இன்று இரவு 1:50 சந்திர பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். செவ்வாய் பகவான் 7:55 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசிக்கின்றார். செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி வெள்ளிக்கிழமை தேய்பிரை அஷ்டமி. இவ்வளவு சிறப்புகள் சேர்ந்த தினத்தில் மாலை நேரத்தில் சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடும் பொழுது நவக்கிரகங்கள் நவக்கிரக தோஷங்கள் விலகி பலவிதமான இறை ஆற்றலை சிந்திக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினமாக அமைகின்றது. பொதுவாக வெள்ளிக்கிழமையும் தேய்பிரை அஷ்டமியும் வரக்கூடிய தினத்தில் சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடும் பொழுது அஷ்டலக்ஷ்மி கிருபா கடாட்சமும் சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய தெய்வீக ஆற்றலும் நமக்கு கிடைக்கின்றது. இதன் மூலம் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் கடன் தொல்லைகள் தவிப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஆகையினால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவரை தரிசிப்பது என்பது அருமையான பிரார்த்தனைகள் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய தினமாக அமைகின்றது. வாய்ப்பு உடையவர்கள் நமது பாண்டிச்சேரி டு கடலூர் சாலையில் இடையார்பாளையம் கிராமத்திற்கு மேற்கே அமைந்திருக்கக்கூடிய வனத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவரை தரிசித்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. உங்களது நெடு நாளைய பிரார்த்தனைகள் குறிக்கோள்கள் யாவும் வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருகப் போகிறது. வண்டி வாகன சேர்க்கைகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது சுக்கர வாரத்தில் வரக்கூடிய தேய்பிரை அட்டமியில் சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடும் பொழுது வண்டி வாகன ரீதியான வெற்றிகள் நாடி வரும். டிராவல்ஸ் நடத்தக்கூடியவர்கள், வண்டி வாகனங்களை பராமரிக்கக்கூடியவர்கள், வண்டி வாகனங்களை சர்வீஸ் செய்யக்கூடிய மெக்கானிக், அதே போல வண்டி வாகனங்கள் விற்பனையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் இன்றைய தினத்தில் சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளமுடைய ரிஷபராசி பக்த கொடிகளே, ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகள் தொழில் ரீதியான இடையூறுகள் விலகுவதற்கு நல்ல கல்வி நல்ல திறமைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டுமே என்ற பிரார்த்தனை உடைய பக்த கொடிகள், சுய தொழில் செய்து கொண்டிருக்கின்றோம் அதில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்ற பிரார்த்தனை உடையவர்கள், இன்றைய தினத்தில் சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சந்திராட்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. அரசு துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடப்பது நல்லது. நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடகராசி பக்த கொடிகளே, கடகராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் வெற்றி தினமாக அமையப் போகிறது. உங்களது ராசி நாதனின் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. குறிப்பாக அஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் நீங்குவதற்கு
சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அனைத்து பக்த கொடிகளும் இன்றைய தினத்தில் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் அஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்து உங்களது மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் விலகி நீங்கள் நல்ல ஊக்கம் பெறுவதற்கு அருமையான பிரார்த்தனை தினமாக அமைகின்றது. திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளை, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. அசையா சொத்துக்கள் ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் மந்தகாரகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல் விழுவதனால் அவ்வப்பொழுது மனச்சோர்வு ஏற்படுகின்றது. மனச்சோர்வு நீங்குவதற்கும் உடல் சோர்வு நீங்குவதற்கும் சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுவது, பைரவர் அஷ்டகத்தை பாராயணம் செய்வது அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கனிவான உள்ளமுடைய கன்னியா ராசி பக்த கொடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. தொழில் ரீதியான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. எதிலும் பொறுமை, நிதானத்தை பின்பற்றி நடப்பது நல்லது. நல் வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளை, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. உங்களது அறிவாற்றல் பளிச்சிட போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. குழந்தைகளுடைய ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தேய்பிறை அஷ்டமி சேர்ந்து வந்திருக்கு. உங்களது ராசிக்கு சமசப்தம ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பைரவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய நாகரை தரிசிக்கும் பொழுது சர்ப தோஷங்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். சில தீர்மானங்களை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயங்கள் காணப்படும் பொழுது அந்த தீர்மானத்தை தீர்மானிக்க முடியாமல் தவிக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை சிந்திக்க முடியும். நல் வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளை, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி திருவினை ஆக்கும். மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இருந்தாலும் உங்களது ராசியின் நாதன் அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது கோபத்தை தவிர்த்து கொள்வது, குறைத்து கொள்வது நல்லது. அவசரத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. வேகத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. நல் வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை தன்னகத்தை கொண்ட தனுர் ராசி பக்த கொடிகளை, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. நல் வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளை, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் செய்யக்கூடிய பிரார்த்தனை அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். ஏழரை சனீஸ்வர பகவானுடைய தாக்கங்கள் குறைவதற்கு சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மாதத்திற்கு ஒரு நாள் இந்த பிரார்த்தனைகளுக்காக நீங்கள் ஒதுக்கும் பொழுது இந்த மாதம் முழுவதையும் வெற்றி மாதமாக சிந்திப்பதற்கு அருமையான பிரார்த்தனை தினங்களாக அமைகின்றது. குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் சித்திரை மாதத்தில் தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமியினுடைய சிறப்புகளை நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் தெளிவாக விளக்கி இருக்கின்றோம். பக்த கொடிகள் பார்த்து பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல் வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு செலவு செய்யும் போது பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்ப்பதும் தற்காத்துக் கொள்வதற்கும் அருமையான சந்தர்ப்பங்களாக அமைவதை நீங்கள் உணர முடியும். நல் வாழ்த்துக்கள். சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளை, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபங்கள் பெருகப் போகிறது.
உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடப் போகிறது, சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப் போகிறது, சுகமான சூழ்நிலைகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது, வண்டி வாகன ரீதியான பழுதுகளை உடனுக்குடன் சரி செய்து கொள்வது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெறட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.